ஜென்ரலாக வந்து ஒரு சிட்டினா அதில் வந்து மூணு வாட்டர் சோர்சஸ் வந்து ரொம்ப முக்கியமான சோர்சஸாக இருக்கும். ஒன்று வந்து போர், ஒன்று வந்து வெல், அண்ட் இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ வாட்டர். இந்த மூணுத்தில் மெட்ரோ வாட்டரில் எப்போவுமே உங்களுக்கு பாக்டீரியல் கண்டாமினேஷன் வந்துகிட்டு இருக்கும். தண்ணி வந்து ஸ்மெல்லாக தான் வரும், ஒரு காவா தண்ணி மாதிரி தான் வரும். ஏன்னா அதில் வந்து நிறைய ஆடு செத்து கிடக்கும், ரிசர்வாயரில் மாடு செத்து கிடக்கும், அந்த தண்ணி தான் அப்படியே குளோரின் போட்டு வரும். அப்படி இருக்கும்போது கூட உங்களுக்கு வரும்போது பைப்லைனில் பக்கத்தில் ஏதாவது சீவேஜ் லீக் ஆகிருந்துச்சுன்னா, பைப்லைன் ஏதாவது லைட்டாக ஹோல்ஸ் இருந்துச்சுனாலோ அதில் வந்து சீவேஜ் மிக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சில இடங்களில் மெட்ரோ வாட்டர் தண்ணியும் ஸ்மெல்லாக தான் வரும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா போர்லேயும் சரி வெள்ளையும் சரி உங்களுக்கு சீவேஜ் மிக்ஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. எங்கேயாவது பக்கத்தில் சீவேஜ் லைன் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது ஏதாவது லீக் ஆகிட்டு அதோட சீவேஜ் கண்டாமினேஷன் வந்து மிக்ஸ் ஆகிட்டு தண்ணியில் காவா ஸ்மெல் வரும். தண்ணி வந்து கலரே பிளாக்காக மாறிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தண்ணியில் இருக்கிற ஸ்மெல் வந்து ரொம்பவே தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணணுன்றதுக்கு ஒரு தனி மெத்தடே இருக்குது. எதனால் அந்த தண்ணி வந்து அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாக்டீரியல் கண்டாமினேஷன் எப்படி க்ரோ ஆயிருக்கு, பாக்டீரியா க்ரோ ஆகுதா, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அதில் வந்து ஆக்சிஜன் டிமாண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமான ஒரு கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கறது தான் அந்த ஸ்மெல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதுக்கான கலரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான மெத்தடாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு பங்களாவோட பேக் ஸ்பேஸில் இருக்கோம். வெல் வாட்டர் தான் இவங்களுக்கான மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் ஓனரும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர், அண்ட் இங்கே இருக்கிற டெனண்ட்டும் வந்து டாக்டர்ஸ். ஸோ ரெண்டு பேருமே வந்து தனித்தனி மோட்டர் வச்சு வெல்லேருந்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இவங்க ஃபேஸ் பண்ணுற மெயின் ப்ராப்ளம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து காவா ஸ்மெல் அடிக்குது. அதாவது இவங்களோட தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்குது. அதனால தான் இவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணதுக்கான மொதல் காரணமே. இங்கே வந்து சைட் விசிட் பண்ணி பார்த்தப்போ இவங்க ஆல்ரெடி அந்த ஸ்மெல்லை லாக் பண்ணுன்றதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் போட்டிருக்காங்க. அதாவது என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு யூவி சிஸ்டம் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீஃபில்ட்ரேஷன் சிஸ்டம், அதுக்கு அப்புறமா ஒரு ப்ரீஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் போட்டிருக்காங்க. அதுவும் வந்து அந்த ப்ரீஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 3M அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற ஒரு பிராண்டட் கம்பெனியோட ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஆனால் இது போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்மெல் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆக்கி விட்டுச்சு. தவிர இது வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அந்த ஸ்மெல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா யூவின்ற கான்செப்டே வேறு, ஒரு பல்ப் இருக்கும், அந்த பல்பில் தண்ணி பாஸ் ஆகிட்டு போகும்போது உங்களுக்கு எல்லா பாக்டீரியாஸும் வந்து ஜெர்ம்ஸும் கில் ஆகிட போகிறது கிடையாது. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீஃபில்ட்ரேஷன் செடிமெண்ட் போட்டிருக்கிறதுனால அந்த தண்ணியில் இருக்கிற பாக்டீரியாஸ் அந்த செடிமெண்ட் ஃபில்டரில் நாளுக்கு நாள் போய் அடைக்கிறதால தண்ணியில் ஸ்மெல்லே இல்லைனாலும் அந்த தண்ணியை வந்து இந்த ப்ரீஃபில்டருக்குள்ளே போயிட்டு வந்துச்சுன்னா ஸ்மெல் அதிகப்படுத்தி விட்டு அனுப்பும். ஸோ தண்ணியில் ஸ்மெல் இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு செடிமெண்ட் ஃபில்டர் போட்டு உங்களால் அரெஸ்ட் பண்ணிட முடியாது. அண்ட் இது ரொம்பவே தப்பான ஒரு மெத்தட். இவங்க வந்து நம்மளுக்கு இந்த ஸ்மெல் அரேஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. இதுக்காக இந்த சிஸ்டம்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மோட்டர் இருக்குது. இந்த ரெண்டு மோட்டர் என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு பில்டிங் இருக்குது, தனித்தனி பில்டிங், தனித்தனி ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது. இந்த லெஃப்ட் சைட் மோட்டர் வந்து தண்ணியை வெளிலேருந்து சக் பண்ணி ஓனரோட ஓவர் ஹெட் டேங்க் அனுப்பிடுது. இந்த ரைட் சைடு இருக்கிற மோட்டர் சக் பண்ணி வெளிலேருந்து டெனண்ட்டோட ஓவர் ஹெட் டேங்க் அனுப்பிடுது. அதுக்கான இபி கனெக்ஷன்ஸ் தனி, அதுக்கான இபி கனெக்ஷன்ஸ் தனி. ஸோ தட் அவங்க கேல்குலேட் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போ போட போகிற ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் தனித்தனியாக போடாம எங்களுக்கு எப்பவுமே யூஸ் பண்ற மாதிரி ஒரே ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் ரெண்டு மோட்டருக்கும் கனெக்ட் ஆகி போற மாதிரி எங்களுக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதால இவங்களுக்கு சில டெக்னிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி பிளம்பிங் லைன்ஸ் எல்லாம் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெளிலேருந்து இழுக்கிற ஓனரோட பம்ப். அந்த பம்பை வந்து நாங்க வெளிலேருந்து இழுத்து டைரக்டா, இதுதான் அதோட சக்ஷன் பாயிண்ட். இந்த சக்ஷன் பாயிண்ட் வந்து வெளிலேருந்து இழுத்து டெலிவரி பண்றது அவரோட ஓவர்ஹெட் டேங்க் டெலிவரி பண்ணாம இந்த ஏரியேஷன் டேங்க்ல விழுற மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம். இந்த ஏரியேஷன் டேங்க்ல தான் தண்ணி விழுது. பாருங்க அது எவ்வளோ கிரே கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தண்ணி தான் வந்து ஏரியேஷன் டேங்க்ல விழுது. இந்த ஏரியேஷன் டேங்க்லேருந்து நம்ம லைன் ஹாஃப் ஃபீட் அபவ் எடுத்துட்டு புதுசாக ஒரு ஹாஃப் ஹெச்பி மோட்டர் வச்சுருக்கோம். அந்த ஹாஃப் ஹெச்பி மோட்டரில் பாஸ் பண்ணுறோம். அண்ட் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் போட்டிருக்கோம். இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம்க்கு வரத்துக்கு முன்னாடி அந்த ஏரியேஷன் டேங்க்ல ஓசனேஷன்ற ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ஓசனேஷன்ற ப்ராசஸில் தான் பாக்டீரியாஸ்லாம் கில் ஆகிட்டு அதில் செட்டில் ஆகிற செடிமெண்ட் இம்பியூரிட்டிஸை இந்த ரெண்டு சிலிண்டர் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வாட்டரை வந்து அவுட்புட்டில் கொடுக்குது. அண்ட் அந்த அவுட்புட் லைன் வந்து நம்ம இங்கேருந்து ட்ரா பண்ணிட்டு போயிட்டு எக்ஸிஸ்டிங்காக எங்கேருந்து நம்ம ஃபில்டர் ஏரியேஷன் டேங்க்கான இன்புட் லைன் எடுத்தோமோ அதில் ஒரு வால் போட்டுட்டு அதே லைனில் மேலே கொடுத்துட்றோம். ஸோ தட் அவங்களுக்கு ஆல்ரெடி மேலே ஓவர் ஹெட் டேங்க்கு போயிட்டு இருந்த லைன்லேயே கொடுக்குறதால ட்ரீட்டட் வாட்டர் ஓவர் ஹெட் டேங்க்கே போயிடுது. இவங்களுக்கு இப்போது இந்த பழைய மோட்டருக்கு பதிலாக ஓனருக்கு புது மோட்டர் ஹாஃப் ஹெச்பி மோட்டர் மாதிரி போட்டு கொடுத்துட்டோம். ஸோ இந்த மோட்டர் அவங்க ஆன் பண்ணாங்கன்னா ஏரியேஷன் டேங்க்லேருந்து தண்ணி எடுத்து மேலே அனுப்பிடும். அதே மாதிரி டெனண்ட்டுக்கு ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் மோட்டரோட லைன் வெளிலேருந்து இழுக்கிறத க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ தட் அது தண்ணி வெளிலேருந்து இழுக்காது. அதுக்கும் ஏரியேஷன் டேங்க்லேருந்தே ஒரு லைன் எடுத்து சக்ஷனில் கொடுத்துட்டோம். ஸோ தட் இந்த மோட்டர் ஆன் ஆச்சுன்னா இந்த ஏரியேஷன் டேங்க்கில் ஓசோனேட் ஆன தண்ணி தான் அவங்களுக்கு இந்த ஓவர்ஹெட் டேங்க் லைனில் போகும். அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வால் போட்டு அந்த தண்ணி அங்கே போகாமல் ஓசோனேட் ஆன வாட்டரு நம்ம இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்லேயே எடுத்துகிட்டு வந்து இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே டைமில் இவங்களுக்கு இங்கேருந்து வர தண்ணி ஹாஃப் ஹெச்பி மோட்டருக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி நம்ம இதுக்கு சேஃப்டியாக ஒரு என்ஆர்விஎம் போட்டோம். ஸோ தட் பின்னாடி போகாது, தண்ணி ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்க்கு மட்டும்தான் போகும். இந்த ரெண்டு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமில் மறுபடியும் ட்ரீட் ஆகிட்டு ஸோ வர அவுட்புட் லைன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மறுபடியும் அவங்க டெனண்ட்டுக்கு போகிற பைப்லைன்லேயே நாங்கள்
நடுவில் போட்ட வால்வுக்கு அப்புறமா கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ தட் டெனண்ட்டுக்கு மோட்டர் ஆன் பண்ண உடனே ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமில் ப்ராசஸ் ஆகிட்டு தண்ணி அவங்களோட ஓவர்ஹெட் டேங்க்கு போயிடும். ஸோ இவங்க சிஸ்டம் தனியாக இருக்குது, அவங்க சிஸ்டம் தனியாக இருக்குது. அண்ட் இப்போது இது எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம அந்த ஏரியேஷன் டேங்க்கில் ஓசோனேஷன் அப்படின்ற ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஓசோனேட்டர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பார்க்குது, உங்களோட தண்ணியில் இருக்கிற அந்த சீவேஜ் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு. இந்த ஓசோனேட்டர் காற்றுலேருந்து இருக்கிற ஆக்சிஜனை உள்ள டிஃப்யூஸ் பண்ணி அது ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸை பிரேக் பண்ணுறது மூலியமாக பாக்டீரியாஸ் ஆட்டோமேட்டிக்காக கில் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்மெல் எல்லாமே ரிமூவ் ஆகிடுது, பாக்டீரியல் கண்டாமினேஷனும் எலிமினேட் ஆகிடுது. இந்த எலிமினேஷன் ப்ராசஸ் தான் ஓசோனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கான டியூப் தான் இது. இந்த ஏர் பபுள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே அளவு தண்ணியில் இருக்கிற பாக்டீரியல் கண்டாமினேஷன் ரொம்ப சீக்கிரமாகவே கில் ஆகிடும். அஸ் சேம் நான் சொன்ன மாதிரி இதோட கலரும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா ஆர்டிஃபிஷியல் ஆக்சிஜன் நம்ம உள்ளே டிஃப்யூஸ் பண்ணுறோன்றதுனால. ஸோ இப்படி தான் இந்த ஏர் பபுள்ஸ் ஜென்ரேட் பண்ணி இது பாக்டீரியாஸை கில் பண்ணுது. இந்த ஓசோனேட்டர் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், இந்த சிஸ்டமும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஸோ தட் நீங்கள் எதுவுமே ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணுற அந்த டைமிங் சென்சாரை தகுந்த மாதிரி அந்த ஓசோனேட்டரும் நம்ம ஆட்டோமேட்டிக் சிஸ்டமும் ஒர்க் ஆகிட்டு அவங்களுக்கு ஸ்மெல் ஃப்ரீ வாட்டர், பாக்டீரியா ஃப்ரீ வாட்டர் அண்ட் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் அவங்களுக்கு அவுட்புட்டில் கிடச்சிருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் நான் பிடிக்கிறேன் அவுட்புட் வாட்டரை. ஸோ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, இதில் எந்த ஒரு கிரேஷ் ஃபார்மேஷனும் இல்லை, தண்ணி அவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஏரியேஷன் டேங்க்கில் பாருங்கள் இவங்க வாட்டர் எவ்வளோ கிரேவாக இருக்குது அண்ட் பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வாட்டரை தான் நம்ம ஓசோனேட் பண்ணி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்குள்ளே அனுப்புறதுனால உங்களுக்கு பாக்டீரியா கில் ஆகி கலர் ரிமூவ் ஆகிட்டு ஸ்மெல் ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு அந்த வாட்டர் வந்து ஜெனரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற வாட்டர் மாதிரி உங்களுக்கு கிடைக்குது. தேங்க்யூ.